ஓம் அகத்தீஸ்வரன் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, இந்த வள்ளலாரோட பதிவுல பசித்திரு விழித்திரு தனித்திரு அப்படின்னு வள்ளலார் சுவாமி சொல்லியிருக்கிறத பத்தி கொஞ்சம் விளக்குனீங்கன்னா. பசித்திரு தனித்திரு விழித்திரு தனித்திரு விழித்திரு, அது இயல்பா அந்த வார்த்தை மூன்றையும் கேட்கும் போது உங்களுக்கு என்ன அர்த்தம் தோணுது? பசித்திருனா என்ன தோணுது உங்களுக்கு? பசித்திரு அப்படின்னா முழுசா அந்த வயிறு நம்பி சாப்பிடாம பாதி சாப்பிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பசியோட இரு. ஆமாங்கய்யா. தனித்திரு அப்படின்னா என்ன தோணுது? தனித்திருனா நிறைய பேரோட இல்லாம தனியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமா இருக்கலாம் நினைக்கிறேன். விழித்திரு விழித்திருன்னா நம்ம அவேர்னஸ் அவேர்னஸ் சொல்றாங்க நம்ம இதுல இங்கிலீஷ்ல, தமிழ்ல எப்படி அது சொல்லணும்னு தெரியலங்க. விழிப்பு நிலையில தூங்கக்கூடாதுன்னு அர்த்தமா? அப்படி அந்த ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தூங்க கூடாதுன்னு சொல்ல அப்படி கூட வச்சுக்கலாங்க சாமி. சரிங்க, ரெண்டு விதமான பொருள் இதுல நம்ம பார்க்கலாம். சரிங்க ஐயா. பசித்திரு அப்படின்னாக்கா உணவை சிறுக எடுத்துக்கலாம், அது பசியோடவே இருக்கணும் அப்படின்ற அந்த நிலைய எடுத்து சொல்லலைங்க. ஒரு மனிதன் உடல்ல இருக்கிற ஜீவசக்தியை இயக்கணும் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஆற்றல் கிடைக்கணும். மனிதனுக்கு ஆற்றல் எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னாக்கா முதல்ல உணவில் இருந்து கிடைக்குது, தண்ணீர்ல இருந்து கிடைக்குது, பூமியினுடைய மையத்தில் இருந்து வருகின்ற கதிர்வீச்சில இருந்து கிடைக்குது, சுவாசத்தின் மூலமாக கிடைக்குது, சூரியனில் இருந்து வருகின்ற ஆற்றலால கிடைக்குது, சந்திரனில் இருந்து வருகின்ற ஆற்றலால கிடைக்குது, நட்சத்திரங்கள் மூலமாக கிடைக்குது, வான் மண்டலத்தில் உள்ள மற்ற கிரகங்களில் இருந்து வருகின்ற கதிர்வீச்சுகளால ஆற்றல் கிடைக்குது. இதுல எந்த வகையிலையாவது ஒரு ஆற்றலை ஒருவன் முழுமையாக பயன்படுத்துகின்ற அறிவை அறிந்து கொண்டால் மற்ற விஷயங்களை ஒதுக்கி வச்சிடலாம். அதனால்தான் சில சித்தர்களுக்கெல்லாம் வந்து காற்றை மட்டுமே உணவாக கொண்டு வாழும் சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசி யோகிகளுக்கு அது பொருந்தும், உணவையே சாப்பிட மாட்டாங்க, நீண்ட நாள் அப்படியே இருப்பாங்க, பசி உறக்கம் எதுவும் இல்லாத. இப்ப பசித்திரு அப்படின்னு சொல்லும் போது புறத்தில் இருந்து உணவை எடுக்கின்ற அந்த நிலையை சற்று குறைத்து கொண்டால்தான் மற்ற நிலையிலிருந்து நீரிலிருந்து எடுக்கிற ஆற்றல், சுவாசத்தின் மூலமா எடுக்கிற ஆற்றல், கிரகங்களில் இருந்து வருகின்ற கதிர்வீச்சை உள்ளிழுக்கின்ற ஆற்றல் எதன் மூலமாக நமக்கு சரீரத்துக்குள் நுழைகிறதோ அது வேலை செய்யும். அப்போ என்னன்னாக்கா பசியோட இருக்கணும் அப்படின்னாக்கா சாப்பிடாதே இருக்கணும் இல்ல, கால் வயிறு உணவு எடுத்துக்கலாம், கால் வயிறு உணவு. அப்போ மத்த இது இருக்கு இல்லையா, முக்கால் வயிறு இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் ஜலத்தை எடுத்துக்கிறோம். மற்றது இப்ப சொன்ன அந்த வழிமுறைகள்ல இருந்து அந்த இறை சக்தியை இறையாற்றலை எடுக்கிற முயற்சியில நம்ம இருக்கணும். அப்ப முக்கியமாக பசியோட இரு அப்படின்னாக்கா உணவு முறைகள்ல சொன்னது ஒரு வகை, அதனோடு சேர்ந்து அருள் நிலையில என்ன அவர் சொல்றார் அப்படின்னாக்கா இப்ப பசி வந்த ஒருவனுக்கு ருசியான உணவை எதிர்பார்ப்பானா அல்லது ஏதோ ஒண்ணு சாப்பிடறதுக்கு கிடைக்குது அதை எதிர்பார்ப்பானா? அந்த ஏக்கம் எப்படி இருக்கும்? அப்ப பசியோட இருக்கிற ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு கைப்பிடி உணவு கிடைச்சதுன்னா அது எப்படி இருக்கும்? தேவ அமிர்தம் போல இருக்கும். அது போலத்தான் இறைவன் மீது அந்த ஏக்கத்தோடு இருக்கணும். பசியினுடைய அவஸ்தை கொடுமை எப்படி இருக்குதோ அப்படி ஒரு ஏக்கத்தை இறைவன் மீது நம்ம வச்சுக்கிட்டு இருந்தா தான் நமக்கு அது அமிர்தமாக மாறும். அதுதான் பசித்திரு. இறைவன் மீது பசியோட இருக்கிறது எனக்கு போதல. இறைவன் வந்து நிறைய அற்புதங்களை நமக்கு நிகழ்த்துவார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சித்துக்களுக்கு அடிமையாகி வாக்கு சித்தியில் அடிமையாகலாம், அருள் சக்தியில் அடிமையாகலாம், அஷ்டமா சித்தில் அடிமையாகலாம், சித்து விளையாட்டுகள்ல அடிமையாகலாம், நீர் மேல நடக்கிறது
இப்படி சின்ன சின்ன அற்பமான விஷயங்கள்ல கைவல்யம் பெற்ற உடனே திகட்டி போயிடுது அவங்களுக்கு, பசி அப்புறம் எடுக்காது. அப்போ என்ன விதமான சித்துக்கள் கிடைத்தாலும், என்ன விதமான அருள் சக்திகளை நாம் உணர்ந்தாலும் அனுபவித்தாலும் பசி இருந்துகிட்டே இருக்கணும் இறைவனை அடையறதுல. ஞான பசின்னு பேர் இருக்கு. வயிற்று பசி, உடல் பசி, அறிவு பசி. வயிற்றுக்கு போடுறது சாப்பாடு, உடல் பசி அப்படின்றது திருமணமானவர்களுக்கு தெரியும், அறிவு பசி அப்படின்றது எல்லோருக்கும் இருக்கக்கூடியது. அந்த அறிவு நிலையில பசியோட இருக்கணும் எப்பயுமே, அதுதான் பசி தீரு. தனித்திரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனித்திரு அப்படின்னாக்க நீங்க சொன்னதனுடைய ஒரு தத்துவம் கூட, தனிமையில் இரு. ஏன் தனிமையில இருக்கிறோம் அப்படின்னாக்கா, நீங்க அமைதியா உட்காந்துட்டு ஒரு இடத்துல கொலுசு சத்தம் கேக்குது. கொலுசு சத்தம் கேட்டாவே அது யாருடைய சத்தம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு இயல்பாக வரும். ஒரு பெண்ணினுடைய சத்தம் தான், பெண் அணிஞ்சிட்டு இருக்க அணிகலனுடைய சத்தம். அப்ப அந்த பெண்ணை பத்தி சிந்தனை வரும். ஒரு கூட்டம் இருக்கு, அது கண்டினியூவா அதனுடைய தொடர்ச்சி போயிட்டே இருக்கும். எண்ணங்கள் விசாலமாயிட்டே இருக்கும். கும்பலா நிறைய கூட்டங்கள் உட்காந்துக்கிட்டு தவம் செய்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம போய் உட்காந்துருக்கோம். இவங்க முடிச்சிட்டு இருப்பாங்களோ, இவங்க எழுந்துட்டு இருப்பாங்களோ, 10 பேர் அவங்க போயிட்டு இருப்பாங்களோ, இப்படி ஒரு சிந்தனை. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுடைய எண்ணத்திற்கும் வலிமை உண்டு. அந்த எண்ணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க தவம் ஏற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய ஒளிவட்டமானது விரிவடையும், சூட்சும தேகம் விரிவடையும். அப்ப தவம் அப்படின்ற அந்த எண்ணத்துல பற்று இல்லாத ஒருவர் தவத்தில் அமர்ந்து செய்துகிட்டு இருக்காங்க. கூட்டு தவம், கூட்டு பிரார்த்தனை எல்லாம் செய்யறாங்க இல்லையா, அங்கெல்லாம் போகும்போது என்ன ஆகும், நம்ம அதிகப்படியான தவ பயிற்சியில ஈடுபடுகின்ற பொழுது நம்மளுடைய ஆற்றல் ஆனது பெருகி கொண்டே இருக்கும். அதுல ஆற்றல் கம்மியா இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய ஆற்றல் பாயும். எப்பயுமே வந்து குறைவான ஒரு பகுதியில அதிகமான இருக்கிற ஒரு இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு ஆற்றல் பரிமாற்றம் நடக்கும். ஒரு மேல தண்ணி தொட்டி வைக்கிறோம் வீட்டுக்கு மேல, கீழே தான் டேப்பை வைக்கிறோம், அப்பதான் தண்ணி வரும். கீழே தொட்டி வச்சுட்டு மேல டேப்பை போட்டோம்னா தண்ணி வருமா? வராது. அப்ப தவத்தில் சிறந்த நல்லோர்கள் அதிகப்படியான ஆற்றலை பிரபஞ்ச சக்தியிலிருந்து இழுக்கின்ற பொழுது தவத்தில் குறைந்தவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா இவர்களுடைய ஆற்றல் விரயமானது இருக்கும். ஆகவே தனித்துத்தான் தவம் இயற்ற வேண்டும். விழித்திரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விழித்திரு அப்படின்னாக்கா விழிப்பு நிலையில் இரு. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு தவசிகளுக்கு. இது சாதாரண மக்களுக்கு இல்ல, தவசிகளுக்கு. அதாவது ஜீவமுக்தி அடையணும்னு நினைக்கிறவங்க, ஒளி தேகம் அடையணும்னு நினைக்கிறவங்க, ஞான தேகம் அடையணும்னு நினைக்கிறவங்க, அதுலேயும் சித்தி கண்டால் 1 மணி நேரம் தூங்கினா போதும்னு சொல்றாரு. அப்போ விழித்திரு அப்படின்னா இததான் அவர் சொல்றாரா அப்படின்னாக்கா, அது இல்ல. அறிவில் தெளிவோடு இருத்தல், அறிவு அனுபவத்தில் ஒன்றுவிடுதல், ஆத்ம அனுபூதியை பெறுதல். அதாவது உணர்வு, உணர்ச்சி, உறக்கம், பசி, தாகம் என்ற எந்த ஒரு நிலையிலும் இருந்தோம் ஒடுங்கி உள்நோக்கி பயணம் செய்து தன்னுடைய இயல்பான நிலையில் இருப்பது. சும்மா இருப்பதே சிவம் சொல்லுவாங்கல்ல, நான் பாட்டுக்கு சிவனே இருந்தேன் அப்படின்வாங்க இல்லையா. அப்ப உடல் இயக்கத்தையும் நம்ம என்ன பண்றது, கட்டுப்படுத்துறது, சிந்தனையையும் கட்டுப்படுத்துறது, எண்ணத்தையும் கட்டுப்படுத்துறது, மனதையும் கட்டுப்படுத்துறது. மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்கார். அப்போ அந்த மனதை எப்படி இயங்குது, அது எதனால இயங்குது அப்படின்ற அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு மனம் ஆரம்பிக்கின்ற இடத்திலேயே, மனம் செயல்படுகின்ற இடத்திலேயே வருகின்ற எண்ணத்தின் பின்னாலேயே செல்லாத அந்த எண்ணத்தை ஆராய்ந்து கொண்டே இருந்து அது எழுகின்ற இடத்தில் நாம் மறுபடி உள் நுழைத்து விட்டோம் அப்படின்னாக்கா எண்ணங்கள் எழாத ஒரு நிலை வரும்.
அதுக்கு பேர் தான் விழிப்பு நிலை. இந்த விழிப்பு நிலையில என்ன ஆகுனாக்கா, தூக்கம் அப்படின்ற அந்த உணர்வை அவங்க அனுபவிக்கவே முடியாத ஒரு நிலை. அதாவது நல்லா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறவங்க திடீர்னு கண் விழிச்சா எப்படி இருக்கும், சற்று களைப்பா இருந்து அப்புறம்தான் ஒரு உணர்வு நிலை வருது. ஆனா அந்த தவம் நல்ல சித்தி கண்டு தவத்திலிருந்து ஒருவன் கண் விழிக்கிறான் அப்படின்னாக்கா, பரிபூர்ண அருள் சக்தியோடு பராக்கிரமமான ஒரு ஆற்றலோடு மின்காந்த சக்தியோடு அவன் விழிப்பான். அந்த விழிப்பு நிலைக்கு வருகின்ற போது இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாமும் அவனுக்கு புரியும். பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாகுவது, பஞ்சபூத சக்தியோடு ஐக்கியமாகுவது, இந்த நிலை தான் விழிப்பு நிலை. விழிப்போடு இருக்கிறது அப்படின்னா அறிவு மேம்பட்ட நிலையோடு இருப்பது அப்படின்னு அர்த்தம். அறிவு செயல்படாது இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தூக்கம். அறிவு செயல்பட்டுச்சு, பரிபூர்ண நிலையில செயல்பட்டுகிட்டு இருக்குது, அறிவு அமைதியில் அருட்பெரும் ஜோதியில் ஒடுங்கி இருக்கு அப்படின்னாக்கா, அதுதான் விழிப்பு நிலை. சதாகாலமும் விழிப்பு நிலையில இருக்கிற ஒரு நிலை அப்படின்னு அது சொல்றது. அந்த விழிப்பு நிலையில நமக்கு இறையனுடைய அனுபூதி பரிபூர்ணமா கிடைக்கும். அதுக்குதான் சமாதி நிலை. ஆதிக்கு சமமான நிலையை நாம் அடையறதுக்கு பேரு தான் சமாதி நிலை. அந்த நிலை அதுல கிடைக்கும் விழிப்பு நிலையில. இதுதான் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்ற தத்துவம். அருமை 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 அருமை. நாங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். இது விளக்கம் ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுவுமே வந்து நமக்கு புரிஞ்சதான் நம்ம சொல்றோம். அன்னை சொன்னது, அம்பாள் சொன்னது அப்படின்னு இல்ல, குருமார்கள் சொன்னதை உள்வாங்கி நம்ம வெளிப்படுத்துறோம். ஆனா இதுலயும் இன்னும் ஞானிகள் அறிவில் தெளிவுபெற்றவங்க சொன்னாங்கன்னா இன்னும் சிறப்பான நிலைகள் கிடைக்கும். சரிங்க, சரிங்க, நல்லதையா.